பேகுரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர்.சேகர் அவர்கள். நான் வணக்கம். வணக்கம் கார்த்தி, எப்படின்னா இருக்கீங்க? நலம். நாடு மட்டும் தமிழகத்தை தவிர மீது எல்லாம் நன்றாக இருக்கிறது. அது ஏன் தமிழகத்தை தவிர? தமிழகம் அந்த நிலைமையில இருக்கு. ஆட்சியாளர்கள் அப்படி இருக்காங்க, அவருடைய செயல்பாடுகள் சிந்தனைகள்லாம் அப்படி இருக்கு. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் சில பல நாட்கள் மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ளேயே இங்க வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் முற்று மோதல் ஆரம்பித்து விட்டது. நடைப்பயணம், அண்ணாமலை அவர்கள் யாத்திரையின் நடைப்பயணம் தடை அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். அது உண்மையா? எங்கெங்க தடை செய்யப்பட்டிருக்கு? நடைப்பயணத்தை பார்த்து, அதனுடைய வெற்றியை பார்த்து, மக்கள் ஆதரவை பார்த்து, வசனம் பேசலன்னா உண்மையை சொல்றேன், சோசியல் மீடியாவில் வந்திருக்கு, பொது பத்திரிகைகள்லையும் வந்திருக்கு. அண்ணாமலையினுடைய நடைப்பயணம் திமுக ஆட்சியாளர்களுக்கு ஒரு பெரிய கிளியை ஏற்படுத்தியிருக்கிறது, பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, உதறலை ஏற்படுத்தியிருக்கிறது, வயிற்று பொறுமலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு உண்மையிலே ஒரு அதிர்ச்சியில தான் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அதிர்ச்சியில இருக்கிறார்கள் நான் வெறுமை சொல்லலை, அவங்களுடைய செயல்பாடுகள் எதிர்வினைகள் எப்படி இருக்கு. சென்னையில வந்து நாளைக்கு நம்முடைய அகில இந்திய தலைவர் ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்கள் வருகிறார்கள். அவர் வந்து எல்லா அகில இந்திய தலைவர்கள், பெரும்பாலான தலைவர்கள் எல்லாம் வந்து நட்டா நம்முடைய அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரையில மாநிலம் முழுவதும் பல ஊர்களில் அவரோடு சேர்ந்து பயணித்திருக்கிறார்கள், நடைப்பயணத்துல பங்கு கொண்டிருக்கிறார்கள். அதுல இப்ப அகில இந்திய தலைவர் நாளை பங்கு கொள்கிறார். இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது, ஏற்கனவே சொல்லப்பட்டது, ஏற்கனவே போலீஸ் பர்மிஷன் எல்லாம் ரெகுலராக எழுதி கொடுக்கலாம் கொடுத்துட்டோம். ஆனால் இந்த நடைப்பயணத்தினுடைய வெற்றி, அதனுடைய மக்கள் வரவேற்பை பார்த்து திமுக கலங்கி போயிருக்கிறது. கலங்கி போயிருக்கிற காரணத்தினால பல இடங்கள்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த பாலாஜாபாத்ல இல்லைன்ட்டாங்க, மடிப்பாக்கம் கீழ்ப்பாக்கம் இங்கெல்லாம் வந்து அனுமதி இல்லை. நட்டா அவர்கள் ஊர்வலம் செல்வதற்கு தடை. இந்த நான் சொல்வது இந்த நிமிடம், சனிக்கிழமை காலையில இருக்கக்கூடிய நிலைமையை சொல்லுறேன். பழங்குடி, சோழிங்கநல்லூர், நந்தனம் இந்த மாதிரி இடங்கள்ல பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்கிறோம். அந்த அனுமதியும் இன்னும் வந்து சேரவில்லை. போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் சொன்னதாக நேற்றைக்கு இதில் போட்டிருந்தாங்க சமூக வலைதளத்துல. நட்டா அவர்களுடைய நடைபயண ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்கு நட்டாவுக்கு நம்ம அனுமதி கொடுத்தால் சென்னை வில் சோக், சென்னை சம்பித்து போகும், முடங்கி போகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஜேபியினுடைய அண்ணாமலையினுடைய ஊர்வலத்துக்கு மக்கள் ஆதரவு பெருகி ஊரே நிரம்பி வழியும் என்பதை போலீஸ்காரர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அவ்வளவு பெரிய அனுமதி தந்திருந்தாங்கல்ல. இப்ப கிட்டத்தட்ட நீங்க நான்காவது கட்டம் நடக்கிறீங்க நடைப்பயணம், இவ்வளவு நாள் அந்த மாதிரி தடையோ எதுவோ இல்ல, இப்பதானே தடை போடுறாங்க. ஊர்வலம் வந்து யாத்திரை, மக்களுடைய யாத்திரை, மக்களுடைய ரிசப்ஷன், வரவேற்பு பெருகி வருகிறது. தேர்தல் நெருங்க நெருங்க அண்ணாமலையினுடைய யாத்திரையினுடைய புகழ் ஓங்க ஓங்க, வரவேற்பு மேலோங்க மேலோங்க, ஆட்சியாளர்களுக்கு கிளி பிடித்திருக்கிறது. சென்னை இவங்களுடைய கோட்டை, நாங்க இவங்களுடைய கோட்டையில பெரிய ஓட்டம் விழுந்துச்சுன்னா இவங்களுடைய தேர்தல் வேட்டை தோற்று போகும் என்பதால பயந்து போய், அது உண்மை. சென்னையில வந்து இவங்க கோட்டாங்கிறாங்க, பார்க்க போறீங்க இந்த பார்லிமெண்ட் தேர்தல் என்ன நடக்க போகுது, எவ்வளவு பெரிய ஓட்டம், மிகப்பெரிய ஓட்டம் விழ போகுதுங்கிறது பார்க்க போறீங்க. அதனால ஓட்டை விழுவதை முன்னாலே அறிந்து போய் பயந்து போயிருக்கிறார்கள். அதனால சென்னையில வந்து அதை செய்ய, சென்னையில செஞ்சா அது இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கும், இந்தியா முழுவதும் தெரியும், தமிழ்நாடு முழுவதும் தெரியும். மற்ற இடங்கள்ல வந்து இவங்களுடைய வலிமையை வைத்து பத்திரிகைகள் வராமல் பார்த்துக்கலாம், நம்ம சோசியல் மீடியால மட்டும் அதை வெளிக்காட்டி கொள்ளலாம். எனவே உச்சபட்ச அதிர்ச்சியில் இருக்கிறது திமுக. அதனால எல்லா விதமான அரசு இயந்திரங்களையும் பயன்படுத்தி, இப்போ கொடி கட்டக்கூடாதுங்கிறாங்க, போஸ்ட் ஓட்டக்கூடாதுங்கிறாங்க, இப்படி சாதாரணமான அரசியல் பிரச்சாரங்கள் எதுக்குமே அனுமதி இல்லை. அதனால எப்போதுமே திமுக அப்படிதான் செய்யும். அது முழு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கும்னு சொல்லுவாங்க அவங்க. அதே இரும்புக்காரன் அவங்களை திரும்பி தாக்க அவங்க அட்ரஸ் எல்லாம் போவாங்க, அது வேற விஷயம். அது திமுக இறுதி காலம், அந்திம காலம் நெருங்கி விட்டது. ஆட்சியினுடைய அந்திம காலம், கட்சியினுடைய உயர்ச்சியினுடைய அந்திம காலம், கிராஃபுக்கு இறங்கி வந்துட்டு இருக்கு திமுக. அதனால சென்னையில இதை எடுத்திருக்கிறார்கள். இதனால வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டி. ஏன்னு கேட்டா ஊர்வலத்து இப்ப நேற்றைக்கு கூட பேசியிருக்கிறார், அந்த ஊர்வலத்தை இன்னைக்கு வந்து பொதுக்கூட்டத்தை காமிச்சிருக்காங்க. நிரம்பி வழியுது, மக்கள் நிரம்பி வழி. இட் இஸ் ஆர்கானிக் கிரௌண்ட்,
இட் இஸ் ஆர்கானிக் ரோடு. பிஜேபி வந்து அதுக்கான இது மொபலைசேஷன்லாம் நடக்கலை. ஆர்கானிக் ரோட பார்த்து ஆடி போயிருக்கிறது. மணிக்கணக்காக வெயிட் பண்ணியிருந்த அண்ணாமலையினுடைய பேச்சை கேட்கிறார்கள் நேற்றை கூட சென்னை பக்கத்துல. எனவே இந்த சூழ்நிலையில திமுகவினுடைய கடைசி ஆயுதமாக நம்பலாமா? ஏன்னா பொதுவாக தமிழகத்தை சொல்லுவாங்க கூட்டம் எல்லாருக்கும் கூடும், ஆனா அது வாக்குகளாவோ ஓட்டுவாவோ மாறுறதுதான் அங்க பெரிய பிரச்சனை அப்படின்னு. இந்த கூட்டத்தை நம்பலாமா? இந்த யாத்திரையை வந்து உண்மையுமே தமிழக மக்கள்ல ஒரு எழுச்சி வந்திருக்கா? மாற்றத்தை நோக்கி இளைஞர்கள் முதற்கொண்டு மனநிலை மாறி இருக்கு, நம்ப முடியுமா? சரியான கேள்வி கேட்டீங்க கார்த்தி. கூட்டத்தை வச்சு எதையுமே முடிவு செய்ய முடியாதுங்கிறது தமிழ்நாட்டு அரசியல்ல நம்ம பார்த்த பார்வை. காரணம் என்ன? காரணம் என்ன? அதுவா வந்த கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கூட்டிட்டு வந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் இவங்க பேசுறாங்க. முந்த போன வாரம் இளைஞரணி மாநாட்டுல பேசினார் இல்ல உதயநிதி, பாத்தீங்கல்ல இளைஞரணின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருந்தாங்க? 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்க 70% இருந்தாங்க. எல்லாம் அங்கங்க சீட்டு விளையாடி கொண்டு இருந்தார்கள், சாராயம் அடிச்சு கொண்டு இருந்தார்கள். கூட்டி வந்த கூட்டம், காசு கொடுத்து கூட்டி வந்த கூட்டம், பிரியாணி போட்டு கூட்டி வந்த கூட்டம். அதனால அந்த கூட்டத்தை வச்சு நம்ப முடியாது. இது ஆர்கானிக் ரோடு. ஆர்கானிக் ரோடு நாங்க சொல்ல வேண்டாம். பெண்கள் இருப்பார்கள், நடுத்தட்டு மக்கள், கீழ்த்தட்டு மக்கள் பெண்கள் இருப்பாங்க, குழந்தைங்களோட கை குழந்தையோட வந்து சேருவாங்க, வயதான முதியோர் கை கையில வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, முதியோர்கள் இருக்கிறாங்க, வேரியஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள் இன் சொசைட்டி, சமூகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளை பிரிவுகளை சேர்ந்தவர்களை பார்க்க முடியும். கூட்டி வந்த கூட்டத்தில் அப்படி இருக்காது, கிளியரா தெரியும், மூஞ்சல் எழுதி ஒட்டியிருக்கோம். அதனால குழந்தைகள் கட்டி கொள்ளுகிறார்கள், பெண்கள் வந்து ஆசீர்வதிக்கிறார்கள், இளைஞர்கள் வந்து கட்டி தழுவுகிறார்கள். இந்த அளவுல பார்த்தாலே தெரியுது எங்களுக்கு அதுல அத்தனையுமே புதுமுகமா தானே இருக்கு. நாங்க ஊர்வலத்துல போகும்போது, நடைபயணத்துல போகும்போது, ரெண்டு பக்கமும் சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டத்தை பத்தி எங்களுக்கு தெரியுமில்ல, எங்களுடைய வார்டில் யாரா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தல நிறைய நிறைய இல்லை, 90% புதுமுகம். அதே மாதிரி அவர் முன்னால கட்சியில சேர்றாங்க, எக்கச்சக்கமான சேர்றாங்க. சேர்றவர்கள் முழுவதும் மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து சேர்றாங்க, குறிப்பா ஏடிஎம்கள் இருக்கிற இளைஞர்கள் எக்கச்சக்கமான பேர் சேர்றாங்க. எல்லா கட்சியிலும் சொல்றாங்களே, அது ஒரு விமர்சனம் வருது. நாங்களே ஒதுக்கி வச்சிருந்தோம், ரிட்டையர்ட் பர்சன் தான் அங்கேயே போய் சேர்றாங்க, எங்களுக்கு ஒண்ணு பயம் இல்லை அப்படிங்கிறாங்களே. இது வந்து சால்ஜாப்பு, இது ஒரு என்ன சொல்லலாம், செல்ஃப் டிஃபென்ஸ். அந்த யாரு சொன்னாங்களோ அவங்கள வந்து நின்று பார்க்க சொல்லுங்க. நீங்க கார்த்தி கூட ஒரு பத்திரிகையாளரை போய் பார்க்கலாம், போய் பாருங்க யாரெல்லாம் சேர்றாங்கன்னு பாருங்க. சேர்ந்தவர்கள்ல 10% கூட 50 கடைந்தவர்கள் அல்ல, எல்லாமே 30-25 இருக்கக்கூடியவங்க. பல்வேறு இடங்கள்ல வந்து நாம அவங்களோட நேர்காணல் கொண்டோம்னா அவங்க சொன்னாங்க, நாங்க இந்த கட்சியில இருந்து இந்த கட்சியில இருந்து நாங்க ஆக்டிவா எங்களுக்கு பிடிக்கல, அதனால நாங்க பிஜேபியில சேர்றோம்னு சொல்லி சொல்றாங்க. சார் ஃபீல்டுக்கு வாங்க சார், கண்ணால பாருங்க சார், உண்மையை எழுதுங்க சார், உண்மையை எழுத முடியாட்டாலும் பொய்யினாவது எழுதுங்க சார், கண்ணால பார்த்ததுக்கு படம் பிடிச்சு போடுங்க சார், மக்கள் புரிஞ்சுக்குவாங்க உண்மைதான்னு சொல்லி. அதனால நாங்கள் விளம்பரம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. மாற்றத்தை அண்ணாமலை தருவார் என்பதை மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு இப்படிப்பட்ட ஏகோபித்த அவர்களாக தானா சேர்ந்த கூட்டம். இன்னொன்னு வந்து நேத்திக்கு நீங்க இதே நடைபயணத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறப்ப அங்க அவங்க வந்து ஒரு கோவில் திருவிழாக்கு ரோடு போடுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டி கொடுக்குறப்ப அண்ணாமலை வரவர்கள் வராரு, அதனாலதான் ரோடு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு திருப்பி ஒரு மடைமாட்டம் இருக்கு. அவருக்காக ரோடு போடுற அளவுக்கு திமுக வந்து பயந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? சார் நீங்க தான் உங்களுடைய கேள்வியிலே பதிலின்னு சொல்லிட்டீங்க. கோவிலுக்கு போட்ட ரோட்டை அண்ணாமலைக்காக என்று மடைமாற்றம் செய்கிறார்கள் என்று, அண்ணாமலை வருகையே கூடாது என்று நினைக்கிறார்கள், அண்ணாமலை ஊர்வலம் போக கூடாது, மக்களை சந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தடைக்கல்ல தானே சார் போடுவாங்க, கல்லை குமிச்சு வைப்பாங்க, ரோடை பிளாக் பண்ணுவாங்க, ரோடா போடுவாங்க அண்ணாமலைக்காக. அதனால இது அற்பட்டமான பொய். எங்கேயோ போட்ட ஒரு ரோட்டை வந்து இவர் வருகின்ற போது அது திமுக செய்வாங்க. அவங்க வந்து எங்கேயோ போட்ட ரோட்டை அவங்கள திறந்து போட்டதாக சொல்லி திறந்து வெட்டி ரிப்பன் வெட்டிக்குவாங்க. அதே மாதிரி எங்கேயோ போட்ட ரோட்டை அண்ணாமலை பெற சொல்லி அரசியல் லாபத்தை பார்க்கிறார்கள். ஒருவேளை அண்ணாமலை ஒரு கேக்கு போடல எங்களுக்கு சந்தோஷம், தமிழ்நாடு முழுசும் அனுப்பிச்சிடும் எல்லா ஊருக்கும், ரோடாவது போடுங்க. மிக முக்கியமா உங்க மாநில தலைவர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, வருகிற 75 நாட்களும் நம்ம இரவு பகல் பார்க்காம உழைக்க வேண்டும் அப்படின்னு. இப்ப நீங்களே பேசுறப்ப சொன்னீங்க சென்னை கோட்டை, அதை நாங்க மாற்ற போகிறோம், அதற்கான அந்த அச்சம் தான் இப்ப இந்த பொதுக்கூட்டம் எல்லாம் வந்து மறுக்கிறது. இங்க தமிழ்நாட்டுல எல்லா முக்கிய தலைவர்களும் அவங்க தேசிய கட்சி தலைவர் திரு நட்டா வர இருக்கிறார் நாளைக்கு, அது இல்லாம பிரதமர் பல்லடம் வர இருக்கிறார்.
ஸோ தமிழ்நாட்டில் பிஜேபி என்ன மாதிரியான வியூகம் கையில் எடுக்க போறீங்க, கூட்டணிகள் எந்த அளவுக்கு இருக்கு? கூட்டணியை பொறுத்த மட்டும் இன்னைக்கு கூட பத்திரிகை செய்தி ஆந்திராவில் இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே எங்களோட கூட்டணி சேர்வதற்கு போட்டி போடுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் எங்கள் கூட்டணிக்கு வேண்டாம் என்று எதிர்த்து நிற்கிறது. ரெண்டு பேரும் எதிர்த்து நிற்பதற்கு காரணம், தமிழ்நாட்டில் நாங்கள் தனியாக வளர்ந்து விட்டோம், எதுக்கு நாம இவங்களை வந்து சேர்ந்து இவங்களை இன்னும் ஜாஸ்தி வளர்த்து விடணும் என்கின்ற பயம், பொறாமை, வயிற்றுச்சல், அதனால தமிழ்நாட்டில் கூட்டணியை பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி அமைய போகிறது. பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் வர இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு எங்களுடைய கணிப்பு பிறகு, ஏன் டைம்ஸ் நவ் கணிப்பு பிரகாரமே நேற்றுக்கு 21%, எங்களுக்கு எதிரான என்டிடிவி கணக்கு பிரகாரமே 15%, 16%, நாங்கள் எடுத்த கணக்கு பிரகாரம் நேற்றைய தேதி வரை 24%, அது 30% தாண்டும் நம்மளுடைய தலைமை மாநிலத்தில் சொல்லியிருக்கிறார். மக்களுடைய வேகம், எழுச்சி, ஆதரவு என்பது பிஜேபியை நோக்கி வேகமாக திரும்புகிறது. அதனால தான் இந்த பெரிய கூட்டம். எனவே இப்ப வந்து கூட்டணியை பொறுத்த மட்டும் நாங்கள் எதுவும் கவலைப்படவில்லை. அதுவாக வரப்போது நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறோம். இரட்டை இலக்கத்தில் தமிழகத்தில் வந்து எம்பிக்களை தரப்போகிறோம். இது வந்து நடக்க போகுது. அது வரல யார் வேணாலும் என்ன வேணாலும் கமெண்ட் பேசிங்க. பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் பம்பரமாக உழைக்கிறான். இப்ப மட்டும் இல்ல, பல மாதமாக உழைக்கிறான். குறிப்பாக இந்த 2 மாத காலமாக மிக பம்பரமாக, நாங்கள்லாம் வீட்டிலே இருக்க முடியல, பல்வேறு வேலைகளை செய்கிறோம். சாமானிய தொண்டன் உழைக்கிறான். 30 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலம் தமிழகத்திலே உழைத்து ஆட்சியை பார்ப்போமா, ஆட்சிக்கு வருவோமா, நாம் வந்து ஆளும் கட்சியாக மாறுவோமா, தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்தியாவிலே பல மாநிலங்களை கொடுத்து கொண்டிருக்கிற நல்ல வளர்ச்சியை கொடுப்போமா, தமிழ்நாட்டு ஏற்கனவே இந்திய மாநிலங்களில் பல மாநிலங்களோடு போட்டியிடுகின்றவர்கள் இயற்கையாக வளர்ச்சி பெற்றிருக்கிற தமிழகத்தை கீழே தங்கி கொண்டிருக்கிறார்கள், அதை தடுத்து நிறுத்துவோமா என்று கனவு கண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரன் இப்போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கடுமையாக உழைக்கிறார். அதனுடைய பலனாக நாளைக்கு நட்டா அவர்களுடைய புரோகிராம், சென்னையினுடைய எண்மக்கள் எண்மனின் எண்மன் எண்மக்கள் யாத்திரை, அதற்கு பிறகு 25ஆம் தேதி பல்லடத்துல பாரத பிரதமருடைய பொதுக்கூட்டம், மிகப்பெரிய எழுச்சியை, மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் வெளிப்படையாக காண்பிக்க போகிறது. வெளிப்படையாக எங்கள் விரோதிகள், எதிரிகள், காழ்ப்புணர்வாளர்கள் அத்தனை பேருமே ஏற்றுக்கொண்டு எழுதக்கூடிய நிலைமையை உருவாக்க போகிறது. 2014 நீங்க ஒரு 3வது கூட்டணி, மிகப்பெரிய கூட்டணி ஒன்று உருவானீங்க, என்டிஏ. அது மீண்டும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கூட்டணியை பற்றி பேசுவதற்கு எனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, மிக வலுவான ஒரு பெரிய கட்சிகள் உங்க கூட கூட்டணியை வரைக்கிறதுக்கு விரும்புறாங்களா? பாருங்கள், நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள். காலையில பேப்பர்ல பார்த்தா அதிமுகவோடு பாமகவும் தேமுதிகவும் சேர முயற்சியான்னு கொஸ்டின் பேப்பர் போட்டுட்டான், கொஸ்டின் போட்டுட்டான். எழுதுங்க, என்ன வேணாலும் எழுதுங்க. வெற்றி பெறுகின்ற கட்சியை நோக்கித்தான் மற்ற சிறிய கட்சிகள் ஓடும். பாரதிய ஜனதா கட்சி இப்போது பேசப்பட்டு அதோடு கூட்டணிக்கு வருகிறேன் என்கின்ற எழுத்து எழுதப்படுவதற்கு காரணம் இது வெற்றி முகத்திலே இருக்கிறது என்பதனால்தான். நாங்கள் வெற்றி பெறப் போகிறவர்கள் என்கின்ற இருமாப்பிலை மமதையில் இருக்கப் போவதில்லை. நாங்கள் எங்கள் பணியை செய்ய போகிறோம். ஆனால் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த கட்சியோடு யார் யாரெல்லாம் சேரப்போகிறார்கள், எப்படி பேசியவர்கள் எல்லாம், எப்படி அங்கு சேருவார் இங்கு சேருவார் என்று பேசப்பட்டவர்கள்லாம் நம்மோடு சேரப்போகிறார்கள் என்பதை பார்க்க போகிறது. வெயிட் அண்ட் வாட்ச், ஒரு வாரம் அவ்வளவுதான், அதுக்குள்ள எல்லாமே நடக்கும் கண்டிப்பா. நீங்க சொல்ற மாதிரியே பரபரப்பான அரசியல் சூழ்நிலை, ஏன்னா பாராளுமன்றத்திலே எந்த எதிர்க்கட்சியும் பேசாம திமுகவும் பாஜகவும் தான் காரசான விவாதம் போய்கொண்டிருக்கிறது. நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். முக்கிய தலைவர் நாளைக்கு ஜே பி நட்டா வருகிறார், 25ஆம் தேதி பாரத பிரதமரை வருகிறார். எந்த அளவுக்கு தமிழக அரசியல் சூடு பிடிக்க போகுதுன்னு உங்க நேரத்தை எங்க தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்பவும் நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி கார்த்தி, நன்றி பி குருநேயர்கள்.